தமிழகத்தில் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் தொல்லியல் துறையின் அறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் மிகச்சிறப்பான தொல்லியல் அறிஞர்களை கொண்ட ஒரு மாநிலம் தமிழகம். அது மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட தொல்லியல் அறிஞர்களை மதுரையினுடைய பெருமைக்குரிய அடையாளமாக நான் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து கருதுவது இரண்டு பேரை. ஒருவர் இந்த மேடைக்கு இன்றைக்கு வரவில்லை, மரியாதைக்குரிய தோழர் அவர்கள். இன்னொருவர் இன்றைக்கு மேடைக்கு வந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய ஐயா சாந்தலிங்கம் ஐயா அவர்கள். மதுரையின் பெருமைக்குரிய அடையாளம் என்றால் தொல்லியல் துறையில் ஐயா சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் என்பதை இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தொல்லியல் துறை மிக மிக மோசமாக, ஒரு இராணுவத்துறைக்கு கூட நேரத்தோடு உணவு கிடைக்கும், ஆனால் தொல்லியல் துறையில் ஏதோ ஒரு காட்டுக்குள் அங்கேயே படுத்து கிடந்து அங்கேயே உழைத்து அதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது. நாங்கள் இன்றைக்கு கீழடியினுடைய பெருமை என்ன என்று கேட்கிற பலருக்கு நான் சொல்லுவேன், தொல்லியல் துறை என்ற ஒரு துறை இருக்கிறது என்பதை சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பது கீழடியின் முதல் வெற்றி என்று நான் சொல்லுவேன். தங்களது வாழ்க்கையவே அர்ப்பணித்த, அந்த துறைக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அந்த துறை அரசினுடைய பல துறையை போல தன்னகத்தே கொண்ட துறை கிடையாது. அது ஒரு சமூகத்தின் நாகரீகத்தின் பண்பாட்டினுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கிற ஒரு துறை. நீங்கள் வந்து இன்றைக்கு நீங்கள் சாந்தலிங்கம் ஐயாவோடு பேசினால் தென் தமிழ்நாட்டில் எத்தனை கல்வெட்டு இருக்கோ எல்லா கல்வெட்டையும் மனப்பாடமா சொல்லிட்டே இருப்பாரு. பேப்பரை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு கண்ணு திக்கும், ஆனா கல்வெட்டை வந்து அது ஒரு பாட்டுக்கு ஏதோ தினத்தந்தி படிக்கிற மாதிரி படிச்சுட்டே இருப்பாரு. அவ்வளவு ஒரு வாழ்க்கை அனுபவம், அதற்குள்ளேயே மூழ்கியவர். அதை விட மிக முக்கியம், ஒரு மார்க்சிய சிந்தனையால் உந்தப்பட்டு தங்களது கருத்தோட்டத்தை வடிவமைத்துக் கொண்டவர். இங்கே இவ்வளவு ஒரு கண்காட்சியை யாரை வைத்து திறப்பது என்று தோழர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஐயா சாந்தலிங்கம் ஐயாவை விட இதற்கு பொருத்தமானவர் யாரும் இருக்க முடியாது, ஐயாவை அழையுங்கள் என்று முடிவெடுத்து தோழர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஐயா சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருந்தது உண்மையில் பெருமகிழ்ச்சிக்குரியது. அதே போல மரியாதைக்குரிய திரைக்கலைஞர் சசிகுமார் அவர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப மிக முக்கியமாக அவரே குறிப்பிட்டதை போல, நான் அறிந்தவரை கீழடிக்கு பார்வையிட வந்த முதல் திரைக்கலைஞர் சசிகுமார் அவர்கள். 2015 ஆண்டு ஜூலை மாதம் 15 தேதி வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் இருந்தார். நண்பர்களே, அப்ப கீழடியில ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அப்ப வந்து கீழடி பெருசா வெளியில தெரியாத நேரம். எனவே வந்து இந்த பொய் குளிய தோன்றதை பத்தி பலருக்கு அசூசையான எண்ணம் இருந்தது. என்ன அங்க குழி தோன்றான், தென்னை மரம் செத்து போகும், பிரச்சனை இருக்கு, இடைஞ்சல் இருக்கு அப்படின்னு நிறைய தொல்லியல் அறிஞர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த அறிஞர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பதுல நிறைய பிரச்சனை இருந்தது அந்த இடத்துல. சசிகுமார் வந்து அதை பார்த்துட்டு போன பிறகு அமர்நாத் என்னிடம் சொன்னார், ஏங்க இவ்வளவு முக்கியமான வேலையா பாக்குறீங்க, இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க என்று அந்த கிராமத்து மக்கள் அவ்வளவு பேர் அந்த அதற்கு பிறகு அமர்நாத் கிட்ட பேசுவது, இவரை போன்றவர்கள் அடுத்து வந்தா எங்களுக்கு சொல்லுங்க என்று விவசாயிகள் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம், அதாவது அந்த அகழாய்வு பணியை பணியாற்றுகிறவர்களை நேசிப்பதற்கான ஒரு காரணமாக அன்றைக்கு சசிகுமாருடைய வருகை இருந்தது என்பது மிக முக்கியமான செய்தி எனக்கு தெரியும். அதற்கு பிறகு பல திரைத்துறை சார்ந்த பல நண்பர்கள் கலைஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அது நம்முடைய சொத்து, நம்முடைய மூலதனம், நம்முடைய முகம். எனவே அதை பார்க்க வருகிற இந்த பெரும் பயணத்தினுடைய துவக்க புள்ளி. எனவே இந்த மாநாட்டுக்கு திரைக்கலைஞர் சசிகுமார் மிக ஒரு திரைப்பட படப்பிடிப்பில் இருந்த பொழுதும் இங்கே வந்து நேரம் ஒதுக்கி வந்தது மிக முக்கியமானது. நண்பர் அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல திரைக்கலைஞர் சமுத்திரக்கணி இன்றைக்கு வந்திருக்க வேண்டும், தவிர்க்க முடியாத சூழலாக வர முடியவில்லை. நீங்கள் கடந்த வாரம் கூட கீழடிக்கு வந்துவிட்டு போய் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், என்னால் இந்த மாநாட்டுக்கு வர முடியவில்லை, அடுத்து நீங்கள் எங்கே நிச்சயத்தாலும் நான் வருவேன் என்று கூறியிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கே இந்த என்னுடைய இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு மிக முக்கியமாக நான் பதிவு செய்ய வேண்டியது
வாலிபர் சங்கத்தினுடைய இந்த முயற்சி, கீழடியை பற்றி ஒரு சிறப்பு மாநாடு நடத்த வேண்டும் என்ற இந்த முயற்சி, அந்த முயற்சி மட்டுமல்ல, எண்ணி இரண்டே நாட்களில் கீழடியை போன்ற ஒரு அமைப்பை இங்கே உருவாக்கிய ரஃபீக் தலைமையிலான தோழர்கள், சசிகுமார்கிட்ட வரபொழுது சொன்னோம், திரைத்துறையில வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் பார்க்க வேண்டிய வேலையை டிஒய்எஃப்ஐ தோழர்கள் மூணு நாளா இரவு பகலாக பார்த்திருக்கிறாங்க. இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமாக இளைஞர்களை பற்றி பேசுகிற பொழுது தோழர் லெனின் சொல்லுவார், நீங்க வந்து இளைஞர்கள்ட்ட போய் இந்த பொறுப்பு கொடுக்கிறீங்களே, ஐயையோ சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும் என்ற குரல் தொடர்ந்து அமைப்புகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்த பொழுது தோழர் லெனின் சொல்லுவார், இளைஞர்கள் தங்களது அனுபவ குறைவால் வருகிற தவறை தங்களது அதீத உழைப்பால் நிவர்த்தி செய்வார்கள் என்று தோழர் லெனின் சொன்னார். அந்த அதீத உழைப்பு என்ன என்பதை கடந்த மூன்று நாட்களாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிஒய்எஃப்ஐ உடைய அந்த பண்பாட்டு கழக தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். கீழடியை பற்றி, கீழடியினுடைய வரலாற்றை பற்றி இங்கே ஐயா சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் மூலமாக இங்கே மிக முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைப்பது, இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் சீன நாட்டினுடைய அதிபரும் இந்திய பிரதமரும் வந்து மகாபலிபுரத்திலே சந்தித்து இரு நாட்டு உறவுகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, சீன நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி நிறுவனத்திலே இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த குறிப்பை வயர் இதழ் இந்தியாவிலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அந்த குறிப்பு என்னவென்றால், சீனாவுக்கும் தமிழகத்துக்கும் இருந்த உறவை பற்றி மோடியிடம் சீன அதிபர் தெரிவித்தார் என்று சொல்லுகிறது. ரொம்ப கவனமா கேளுங்க, சீனாவுக்கும் தமிழகத்துக்குமான உறவை பற்றி இந்திய பிரதமர் மோடியிடம் சீன அதிபர் தெரிவித்தார் என்று இருக்கிறது. ஏன்னா உலகத்தில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால கடலை ஆண்ட சமூகம் மூன்று தான், பெருங்கடல் இருக்கு இல்லையா, கடல் பகுதியை ஆண்ட சமூகம் மூன்று தான். கடல் பகுதியை எந்த சமூகம் ஆள முடியும் என்றால் வணிகத்திலும் தொழில்நுட்பத்திலும் உச்சத்தில் இருக்கிற ஒரு சமூகம் தான் கடல் பகுதியை ஆள முடியும். அப்படி கடல் பகுதியை ஆட்சி செய்த சமூகம் மூன்றே மூன்று தான், ஒன்று கிரேக்க சமூகம், இன்னொன்று சீன சமூகம், இன்னொன்று தமிழ் சமூகம். அதிலும் மிக முக்கியமாக உலகத்தின் மத்திய பகுதியில் இருக்கிற கிரேக்கம், கிழக்கு பகுதியில் இருக்கிற சீனம், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஈட்டி முனை போல் இருக்கிற தமிழகம், இவர்கள் ரெண்டு பேரும் எதை கொடுத்து வாங்கினாலும் தமிழ் நிலத்தை சாட்சியாக வைத்துத்தான் கொடுத்து வாங்க முடியும். இந்த கொடுக்கல் வாங்கலின் கலாச்சாரத்தினுடைய உச்சமான ஒரு நிலம் தமிழ் நிலம். எனவே தான் சீனத்தினுடைய அடையாளமாக மூன்று விஷயங்கள் சீனாவினுடைய அடையாளம் என்று சீனர்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிற விஷயம், ஒன்று சீனாவினுடைய டீ தேநீர், இன்னொன்று குங்ஃபு என்ற மார்ஷல் ஆர்ட் வீரக்கலை, மூன்றாவது ஜென் பௌத்தம், பௌத்தத்தினுடைய ஒரு பிரிவு ஜென் பௌத்தம். இது மூன்று தான் சீனாவினுடைய அடையாளம். இந்த மூன்றையுமே சீனாவுக்கு கொண்டு சென்றது தமிழகத்தை சார்ந்த ஒரு தமிழர் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்தை சார்ந்த போதி தர்மர் என்பவர், போதி தர்மரை பற்றி தமிழ்நாட்டில் அநேகமாக எந்த குறிப்பும் நம்மிடம் கிடையாது. ஒருவேளை சாந்தலிங்க ஐயாவுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை இல்லை, எந்த குறிப்பும் இங்கே இல்லை. ஆனால் சவுனலினுடைய கோவிலில் போதி தர்மருடைய கதைகள், தொன்ம கதைகள் அவ்வளவு இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்தார். இங்கே இருந்து வருகிற பொழுது அந்த அவர் கொண்டு வந்த ஒரு பெரிய தவம் இருந்த பொழுது, பல ஆண்டு இருந்த பொழுது கண்ணை மூடிவிடக்கூடாது என்று இமைப்பீலியை பித்து எரிந்தார். அவர் எரிந்த அந்த இமைப்பீலை அந்த குவளையில் விழுந்து அதன் ரத்தம் சிறிது சிறிதாக கசிந்து அதுதான் தேநீராக மாறியது என்பது சீனர்களினுடைய கதை. அதே போல சான் பௌத்தம் என்ற அந்த வார்த்தை தான் ஜென் பௌத்தமாக மாறியது, குங்குவாக மாறியது என்பது அவருடைய நம்பிக்கை கதை. இந்த கதையெல்லாம் வரலாறு கிடையாது, இது தொல்கதை. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சீன பிரதமர்
இந்த தொல்கதையை நம்பி மதித்து போற்றி இந்திய பிரதமரிடம் பேசினார் என்பது தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. நீ கொண்டாட வேண்டியதை கொண்டாட தவறினால் யாரோ ஒருவன் நினைவுபடுத்த வேண்டிய துர்பாகியம் நமக்கு நேரும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக, மனதுக்கு பிடித்த செய்தியாக. நான் அந்த பக்கம் அதிகம் போகவில்லை, ஆனால் மிக முக்கியமாக சீன கதையை விட மிக பழைய தொன்மையான கதை ஒன்று இருக்கிறது. அந்த கதை முழுக்க முழுக்க தமிழகத்துக்கு சொந்தமான கதை. அதிலும் சுயநலத்தோடு சொல்கிறேன், அந்த கதை மதுரையின் கதை. நீங்கள் வந்து மதுரைக்கு என்ன வயது, கீழடிக்கு என்ன வயது, இந்த வயதை இப்பொழுது ஆறாம் கட்டத்தினுடைய நான்காம் கட்ட அகலாய்வு முடிந்து தமிழக தொல்லியல் துறை கார்பன் மாதிரிகளை அனுப்பி அமெரிக்காவில் இருக்கிற ஃபீட்டா நிறுவனத்துக்கு அனுப்பி கிமு ஆறாம் நூற்றாண்டு என்று அந்த கார்பன் மாதிரியின் வயதை சொல்லுகிறது. அப்படி என்றால் கீழடியினுடைய வயது சுமார் 2700 ஆண்டா என்றால், இப்பொழுது வரை நிரூபிக்கப்பட்ட சாட்சியின் வயது அது. விஞ்ஞானம் ஒவ்வொரு கணமும் மாறுகிற வல்லமை படைத்தது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரலாற்றை திருப்பி திருப்பி எழுதி கொண்டே இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுகிற பகுத்தறிவு நமக்கு தேவை என்பதைத்தான் இந்த இடத்தில் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதுவரைக்கும் கீழடியிலே கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான பொருள் எது என்றால், 2வது ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு கல் ஆயுதத்தை கண்டுபிடித்தார். அந்த கல் ஆயுதம் நியோலிதிக் என்று சொல்லப்படுகிற புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் பயன்படுத்திய கல்லாயுதம், புதிய கற்கால மனிதன் பயன்படுத்திய கல்லாயுதம். புதிய கற்காலம் என்றால் சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. 15,000 வருடத்துக்கு முன்னால் மனிதன் பயன்படுத்திய கருவியை 2வது ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கண்டுபிடித்தார். அப்படி என்றால் கீழடியின் வயது 2700 அல்ல 15,000 என்பதை இந்த இடத்தில் கோடிட்டு பார்க்க வேண்டும். அடுத்து மிக முக்கியமாக நான் சொன்னேன் இந்த தொல்கதை. இந்த தொல்கதையில் மிக முக்கியமாக என்றால் கீழடியை ஏன் இன்றைக்கு எல்லோரும் சொல்கிறார்கள், ஆனால் முதல் நாள் இருந்து நாம் சொல்லிக்கொண்டே இருந்தேன். இங்கே கூட சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் மிக முக்கியமாக குறிப்பிட்டார். இந்த இடத்தில் நான் வந்து கீழடிக்காக இந்த 5 ஆண்டுகள் நடந்த போராட்டங்களை, 5 ஆண்டுகள் எடுத்த முயற்சிகளை பற்றிய சின்னதாக நினைவூட்ட வேண்டும் என்றும் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் முதல் 2 ஆண்டுகள் கீழடியை பற்றி வெளி உலகத்திற்கு, பொது சமூகத்திற்கு பெரிதாக தெரியாது. 2வது ஆண்டு வைகை நதி நாகரீகம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கட்டுரை தொடரை ஆனந்த விடுதலை எழுதிய பொழுது அன்றைக்கு அறிவுத்துறையில் அது ஒரு மிக முக்கியமான விவாதமாக இருந்தது. ஏனென்றால் இந்த வைகை நதி நாகரீகம் என்பது முதல் முதலில் அந்த சொல் தொடரை நான் எழுதிய பொழுது அது எப்படி இதை வைகை நதி நாகரீகம் என்று நீங்கள் சிந்து சமவெளியை சொல்ல பொழுது இதை எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும், ஒரு தனித்த நாகரீகம் என்று சொல்ல முடியுமா, ஏன் கங்கை சமவெளி காவிரி நாகரீகம் என்று சொல்லக்கூடாதா, புறநை நதி நாகரீகம் என்று சொல்லக்கூடாதா என்றெல்லாம் பல விவாதங்கள் நடந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு எளிய வரலாற்று மாணவன், நான் பெரிய வரலாற்று அறிஞர் இல்லை, தொல்லியல் துறையில் மிக மிக பின் எளிய ஒரு மாணவன். ஆனால் இலக்கியத்திலும் அதே போல இலக்கிய பரிச்சயமும் இலக்கிய சங்க இலக்கியத்தில் தொடர்ந்து தோய்ந்து படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவன். இந்த 3 அடையாளங்களிலிருந்து நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவில் அதிக கல்வெட்டுகள், உலகத்தில் அதிக கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவில் கிடைத்திருக்கிற 1,05,000 கல்வெட்டுகளில் ஏறக்குறைய 65,000 கல்வெட்டுகள் தமிழ் மொழி சார்ந்த கல்வெட்டுகள். இந்த 65,000 கல்வெட்டுகளில் காலத்தால் மிக பழமையான கல்வெட்டு, ஐயா சொன்னார் இல்லையா தமிழ் எழுத்துக்களின் கல்வெட்டு, காலத்தால் மிக பழமையான கல்வெட்டு 33 இடத்தில் கிடைத்திருக்கிறது தமிழகத்தில். 33 இடத்தில், அந்த 33 இடத்தில் 24 இடம் வைகை கரையில் இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமானது. அப்படின்னா இந்தியாவிலேயே காலத்தால் மிக பழமையான தமிழி கல்வெட்டு, அல்லது நீங்கள் உங்கள் பாஷையில் சொன்னால் பிராமி கல்வெட்டு அதிகம் இருக்கிற நதிக்கரையில் நின்று நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் நாகரிகம் இந்தியாவினுடைய உயர்ந்த அடையாளத்தை கையிலே வைத்திருக்கிறது. இதை நாங்கள் சொல்லுகிற பொழுது 2 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. 2வது கண்டுபிடிப்பு மிக முக்கியமானது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் வைகை முழுக்க ஆய்வு செய்து சுமார் 495 இடங்களில் ஆய்வு செய்து 290க்கும் மேற்பட்ட இடங்கள் பண்பாட்டு அடையாளங்கள் கொண்ட இடங்கள் என்று முடிவு
ஆய்வினை அவர் வந்து வெளியிட்டார். இன்றைக்கும் இந்திய தொல்லியல் துறையினுடைய அதிகாரப்பூர்வமான இதழிலே அந்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. அந்த முடிவில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வைகை நதிக்கரையில் 100 கிராமங்கள் சங்ககால அடையாளங்களை கொண்ட கிராமங்கள் என்று சொல்கிறார். 100 கிராமம், ஒரு கீழடி அல்ல, 100 கீழடியை வைகை நதிக்கரையிலே நாம் கண்டுபிடிக்க முடியும். கடைசி 5 அந்த 100 சாட்லிஸ்ட் பண்ணி ஒரே ஒரு கிராமத்தை தான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று வந்த பொழுது, மணலூரா அல்லது கொந்தகையா, மாரநாடா அல்லது அள்ளி நகரமா, எந்த ஊரை தேர்வு செய்வது என்பதில் அவ்வளவு விவாதம் நடந்தது. ஒவ்வொரு ஊரும் அல்ல அல்ல குறையாத வளங்களை கைகளில் வைத்திருக்கிற ஊர், இதுதான் மிக முக்கியமானது. எனவே தான் வைகை நதிக்கரை இலக்கியத்தில் எவ்வளவோ தமிழனுடைய நதிகளை, ஆறுகளை, சிற்றாறுகளை பற்றி சங்க இலக்கியம் பேசுகிறது. ஆனால் எந்த நதியை பற்றி பேசினாலும் அந்த நதியின் பெயரைத்தான் சொல்லுகிறது. ஆனால் வைகையை பற்றி பேசுகிற மட்டும் சங்க இலக்கியம் சொல்லுகிறது, இது தமிழ் வைகை என்று சொல்லுகிறது. தமிழ் வைகை ஏன் வைகையை வைகை என்று சொல்ல மறுக்கிறது? தமிழ் வைகை என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் இந்த மொழி முளைத்த இடமாக, விதை கொண்ட இடமாக, கரு கொண்ட இடமாக இந்த நதிக்கரை இருந்திருக்கலாம் என்று நான் சொல்லவில்லை, எங்கள் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதால் நாங்கள் சொல்கிறோம். இது மிக முக்கியமான இடம். எனவே தான் சங்கம் வளர்த்த மதுரையாக அல்லது எல்லா இந்தியா முழுக்க, அதாவது தென்னிந்தியா முழுக்க எழுதப்பட்ட கவிதையை எல்லாம் தொகுத்து சங்க இலக்கியம் என்ற தொகுப்பு வேலை மிக அதிகம் நடந்த நிலமாக தமிழ் நிலம் இருந்தது. இந்த நிலத்துக்கு நான் முதலே குறிப்பிட்டேன், ராமகிருஷ்ணன், அமர்நாத் ராமகிருஷ்ணன் 15,000 ஆண்டுக்கு முன்னாலான கருவியை கண்டுபிடித்தார். அதை விட 100,000 வருஷத்துக்கு முன்னாலான நினைவுகளை கொண்ட கதைகள் இங்கே இருக்கிறது. அன்னை மீனாட்சியுடைய கதை என்ன? அன்னை மீனாட்சியுடைய கதை, 3 மார்போடு அன்னை மீனாட்சி பிறக்கிறாள். அவளுக்குரியவனை சந்திக்கிற பொழுது 2வது மார்பு, 3வது மார்பு மறையும் என்று அசரீரி சொல்லுகிறது. மிகப்பெரிய ஒரு போரிலே, இமயத்திலே நடந்த ஒரு போரிலே எதிரியாக சிவன் வந்த பொழுது, அவளுக்குரியவன் வந்த பொழுது 3வது மார்பு மறைகிறது என்று மீனாட்சியுடைய புராணம் சொல்கிறது. இதை மறந்து விடுங்கள். நான் இன்னொன்று சொல்கிறேன், உலக முழுக்க பெண்கள், அதாவது 100,000 வருஷத்துக்கு முன்பு, 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்பு பெண் தலைமையில் சமூகம் இருந்த பொழுது, ஒரு போரிலே பெண் தோற்றுவிட்டால் தனது மார்பை அறுத்து எரிகிற ஒரு பழக்கம் உலகம் முழுக்க இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அமேசான் காடுகளில், அமேசான் ஓவியங்களில் மார்பை அறுத்து எரிகிற பெண் ஓவியங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் அமேசான் என்ற வார்த்தையை அடித்தால் லத்தீன் மொழியில் ஒற்றை மார்பை இழந்தவள், ஒற்றை மார்புடையவள் என்ற அதற்கு அர்த்தம். எனவே தான் உலகம் முழுக்க பெண் தன் மார்பை அறுத்து எரிகிற கதைகள் உருவானது. அப்படி உருவான கதைகளில் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். அப்படிப்பட்ட கதைகள் இன்றைக்கும் குஜராத்தில் இருக்கிற பல பழங்குடி சமூகத்திடம் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பெண் தனது அதிகாரத்தை இழக்கிறாள். இந்த ஆதி கதையை எடுத்துக்கொண்டு மீனாட்சியின் கதையை இணைத்தால், அன்னை மீனாட்சியுடைய கதையும் பெண் தலைமையில் இருந்த பொழுது இருந்து இந்த சமூகம் இருந்திருக்கிறது. ஆண் தலைமைக்கு மாறிய காலத்தினுடைய அடையாளம் தான் அன்னை மீனாட்சியின் கதை என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மிக முக்கியமானது இது. இது 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாலானது. இது தொல் கதையாக இருக்கலாம். வரலாற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவின் வரலாறு முதன் முதலில் எழுதப்பட்டது, முதல் முதலில் இந்திய வரலாறு எழுதப்பட்ட ஆவணமாக இன்றைக்கும் இருக்கிற ஒன்றே ஒன்று மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா என்ற நூல். அந்த நூல் கிடைக்கவில்லை. அந்த நூலை பற்றி பின்னால் எழுதியவர்கள் எடுத்திய மேற்கோள்கள் தான் கிடைத்திருக்கிறது. அந்த மேற்கோளை தான் இன்றைக்கு வைத்திருக்கிறோம், இந்தியா. அதுதான் இந்தியாவை பற்றி 2500-600 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட முதல் நூல். அந்த முதல் நூலில் மிக விரிவாக தமிழகத்தை பற்றி, பாண்டிய நாட்டை பற்றி, மதுரையை பற்றி, மதுரையை ஆண்ட பெண் அரசியை பற்றி எழுதுகிறான் மெகஸ்தனிஸ். இந்தியாவின் வரலாறு எந்த புள்ளியில் துவங்குகிறதோ அந்த புள்ளியில் வைகை நதியின் வரலாறும் துவங்குகிறது, எங்கள் மாமதுரையின் வரலாறும் துவங்குகிறது என்பதை உலகத்திற்கு உரத்து சொல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது. பல நண்பர்கள் கேட்கிறாங்க, எங்க என்னங்க நீங்க இவ்வளவு சவுண்டு கொடுக்குறீங்க கீழடிக்காக? நாங்க குடுக்காட்டினா நீ வந்து மதுரையினாலே சாதி சண்டை, அருவா கலாச்சாரம்,
வெட்டருவா, ரவுடிசம், இப்படியா தானா சொல்லிக்கிறீங்க 30 வருஷமா? இப்ப சொல்லு, தமிழ் நாகரிகத்தின் தலைநகரம் மதுரை உரக்க சொல்லு என்று சொல்ல வேண்டும். எங்கள் பண்பாட்டு முகத்தை தோண்டி நாங்கள் தூக்கி பிடிப்பது இன்றைய தலைமுறையில் புதிய நம்பிக்கையை விதைப்பதற்காக. பாஸ்ட் ஃபார் ஃபியூச்சர், நேற்றிலிருந்து நாளையை உருவாக்கும் திறன் எங்கள் சமூகத்துக்கு இருக்கிறது, எங்கள் வளத்துக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பேசுவது பழமையை அல்ல. பழமையை ஒருபோதும் நாங்கள் பேச மாட்டோம். பழமை சீல் பிடிக்கும், பழமை மக்கும், பழமை புதிய சிந்தனைக்கு இடம் கொடுக்காது. நாங்கள் பழமையை தூக்கி பிடிப்பவர் அல்ல. நாங்கள் எதை தூக்கி பிடிப்போம் என்றால், எங்கள் மரபை தூக்கி பிடிப்போம், எங்கள் ஞான சருக்கை தூக்கி பிடிப்போம். எது எங்கள் மரபு? உலகத்துக்கு உச்சத்தில் சொல்லுவோம், கீழடி எங்கள் மரபு. கீழடியில என்ன மரபை கண்டீர்கள்? நான் சொல்கிறேன், முதல் மரபு சொல்கிறேன், முதல் எழுத்து. முதல் மிக அழகாக சொன்னார் ஐயா அவர்கள், இந்தியாவில் வேறு எங்கேயும் பானை ஓடுகளில் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுத்து கிடைக்கல. எழுத்து கிடைத்திருக்கிற ஒரே இடம் தமிழகம் மட்டும்தான். தமிழகத்திலேயே பானை ஓடுகளில் அதிக எழுத்துக்கள் கிடைத்திருக்கிற முதல் இடம் கீழடி. அப்படின்னா 250 பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. 2600 வருஷத்துக்கு முன்னால் எழுத எழுத்துக்கள். இந்தியாவிலேயே பானை ஓடுகளில் அதிக எழுத்துக்கள் கொண்ட இடமாக இன்றைக்கு கீழடி இருக்கிறது. இதுதான் கீழடி மொத்த இந்தியாவுக்கும் சொல்லுகிற செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது மன்னரோடு சம்பந்தப்பட்டதல்ல, வேந்தனோடு சம்பந்தப்பட்டதல்ல, அரசனோடு சம்பந்தப்பட்டதல்ல, செல்வந்தனோடு சம்பந்தப்பட்டதல்ல. பானை யாரோடு சொந்தமானது? யாருக்கு சொந்தம் பானை? ஒரு மண்பானை சாமானியனுக்கு சொந்தமானது. சாமானியனில் யாருக்கு அதிக நெருக்கமானது? ஆணுக்கும் பானைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சங்க இலக்கியத்துல சொல்றான், ஆண் வந்து பானையை ஒரே ஒரு காரணத்துக்கு தான் தொடறான்றான். என்ன காரணம் தெரியுமா? கல்லு குடிக்கிறதுக்கு தான் பானையை தொடறான். வேற ஆணுக்கும் பானைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பானை தன்னுடைய உடலின் இன்னொரு உறுப்பாக ஏந்தி நிற்கிறவள் பெண். பானையில் இவ்வளவு எழுத்து இருக்கிறது என்றால், அது பெண்கள் எழுதிய எழுத்துக்களாக இருப்பதற்குத்தான் அதிக வாய்ப்பு. இவ்வளவு பெண்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால், இதை விட சிறந்த பகுத்தறிவு கொண்ட, சமத்துவம் கொண்ட, ஆண் பெண் பேதமில்லாத ஒரு சமூகம் உண்டா? கீழடி என்ன மரபை சொல்லுகிறது என்றால், எங்கள் மரபு ஆண் பெண் என்ற பாலின பேகம் இல்லாமல், சாதி பேகம் இல்லாமல், எந்தவித பேகம் இல்லாமல், எல்லோருக்கும் எழுத்தறிவை கொண்டது எங்கள் மரபு. எங்கள் மரபு உன்னை போல இவன் படிக்க கூடாது, இவன் படித்தால் இவன் நாக்கை வெட்டு, இவன் வேதத்தை கேட்டால் இவன் காதில் ஈயத்தை பூத்து என்று கல்வியை தடுத்த மரபல்ல எங்கள் மரபு. கல்வியை எங்கள் பிறப்புரிமையாக்கிய மரபு எங்கள் மரபு என்பதை நாம் சொல்ல வேண்டும். அதே போல எது எங்கள் மரபு? கல்வி அறிவு, கல்வியின் செழுமை. இங்கே ஒரு பெயர் கிடைத்திருக்கிறது. அது என்ன பெயர் தெரியுமா? இரவாதன் என்ற பெயர். கீழடியிலே கிடைத்திருக்கிற அந்த பெயர் இரவாதன். இரவாதன்னா இறைஞ்சி வாழாதவன் அப்படின்னு அர்த்தம். இறைஞ்சி வாழாதவனா, உன்னை உன் தயவுல நான் வாழ மாட்டேன் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனோ ஒருத்த எந்திரிச்சு இனிமேல் நான் சொல்றதாண்டா நீங்க எல்லாம் கேட்கணும்னு ஆரம்பிச்சிருக்கான். பாண்டிய மன்னர்கள், வேந்தர்கள், மூவேந்தர்கள், எந்த வேந்தனின் பெயரும் கிடைக்கவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள், இரவாதன் தான் எங்கள் மூத்தவன் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த டிஒய்எஃப்ஐ இங்க இருக்கிற இளைஞர்கள், மதுரையின் இளைஞர்கள் எல்லோரும் இரவாதனின் குருதியை தங்கள் இரத்த ஓட்டத்துக்குள் ஓடவிட்டுக் கொண்டிருப்பவர்கள். எவன் தயவிலும் வாழாமல், எவனுக்கும் அஞ்சி வாழாமல், எந்த அதிகாரத்துக்கும் கட்டுப்பட்டு வாழாமல், சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கும் என்பதனுடைய அடையாளம் தான் கீழடி என்பதை நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அதே போல மிக முக்கியமானது இன்றைக்கு விவாதத்தில் தீப்பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு விவாதம். இதை நாங்கள் சொன்ன பொழுது முதன் முதலில் வைகை நதி நாகரிகம் என்ற அந்த கட்டுரை தொடரில், 7வது கட்டுரை என்று நினைக்கிறேன், நான் எழுதினேன், இதுவரை கீழடியில் 5600 பொருள் கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு பொருள் கூட பெரும் மதம், மதம் சார்ந்த வழிபாட்டு சார்ந்த பொருள் ஒன்று கூட இல்லை என்று எழுதினேன். இன்றைக்கு தமிழக அரசு அதை தனது அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமானது. அப்படின்னா இன்னைக்கு பலர் கொதிக்கிறாங்க. அப்ப தமிழனுக்கு வந்து அவன் சாமியா கும்பிடுறீங்களா? அவன் பூரா நாத்திகன்றீங்களா?
இவ்வளவு பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க என்று என்னென்னமோ சொல்லுகிறார்கள். நண்பர்களே, தோழர்களே, ரொம்ப தெளிவாக இதில் புரிய வேண்டிய விஷயம், இது ஆத்திகர் நாத்திகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. ஆத்திகர் நாத்திகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இல்லை. கீழடியில் இத்தனாயிரம் பொருள் கிடைச்சிருக்கு, அதுல பெரும் கடவுள்கள், பெரும் மதங்கள், வழிபாட்டு சின்னங்கள் கிடைக்கவில்லை என்பது ஆத்திகர் நாத்திகர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்புறம் எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, மனிதகுல வரலாற்றில் நான் சொல்லலையா, நியோலிதோக்கு புதிய கட்டாலத்திலே துவங்கி 15,000-20,000 வருஷம் கீழடியில் மனுஷன் வாழ்ந்திருக்கிறான். இந்த 20,000 வருஷத்தில் உங்கள் பெரும் மதங்களும் பெரும் மதங்களினுடைய கடவுள்களும் ரொம்ப பின்னாடி தான் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்றதான் கீழடி சொல்ற செய்தி. ரொம்ப பின்னாடி கடைசி பஸ்ல வந்து சேர்ந்த ஆட்கள் இவங்கெல்லாம். உங்கள் பெரும் மதங்களின் கடவுள்கள் வருவதற்கு முன்பே பொறியியலில் அவ்வளவு நுட்பத்தோடு, அழகியலின் நுட்பத்தோடு, நீரியலின் நுட்பத்தோடு, அவ்வளவு ஆபரணங்களை செய்கிற அறிவோடு, உலோகத்தை உருக்குகிற அறிவோடு தமிழன் இருந்தான் என்பதுதான் செய்தி. இவ்வளவு பொறியெல்லாம் உருவாக்குற பிறகுதான் நீங்க வந்தீங்க. எனவே எங்கள் பொறியியல் கல்லூரிக்கு உங்கள் பகவத்கீதையை கொண்டு வந்து வைக்காத என்று நாங்கள் சொல்லுவது அதனால்தான். உனது தத்துவ சாரத்துக்கு முன்பு ஞான கிருக்கர்கள் அலைந்த மன்னரா தமிழ் மண் இந்த வைகை நதி என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். கீழடியில மிக அழகாக ஐயா சாந்தலிங்கம் ஐயா சொன்னார்கள், தமிழர்களுடைய மரபு இது, தமிழருடைய வழிபாடு இது, முன்னோர் வழிபாடு, தனது முன்னோர்களை வழிபட்டார்கள். இன்றைக்கு வரை அதான் குலசாமின்னு சொல்றோம். இன்றைக்கு வரை குலை தெய்வ வழிபாடு என்பது முன்னோர் வழிபாட்டின் தொடர்ச்சி. தனது முன்னோர்களை வழிபட்டார்கள், இயற்கையை வழிபட்டார்கள், அதுதான் தமிழருடைய வழிபாடு. அதற்கு பின்பு சமணமோ பௌத்தமோ சைவமோ வைணவமோ மிக பின்னால் வந்து சேர்ந்தவர்கள். அதற்கு உங்கள் பெருமதங்களும் பெருமதங்களின் கடவுள்களும் வருவதற்கு முன்பே தங்கத்தால் தாயக்கட்டையையும் தங்கத்தால் அணிகலனையும் செய்து விளையாண்ட ஒரு நிலம் இந்த நிலம். எனவே உங்கள் மதத்தோடு எங்கள் அறிவுக்கு சம்பந்தம் கிடையாது. எங்கள் அறிவு எங்கள் ஞானத்தால் எங்கள் உழைப்பால் இந்த மண்ணிலே விளைந்தது என்பதை நாம் சொல்ல வேண்டும். இதுதான் கீழடியினுடைய மரபு. எனவே தான் கீழடியின் மீது இவ்வளவு புகைச்சல், இவ்வளவு பாய்ச்சல். ஏறக்குறைய குரங்கு கையில் கிடைத்த பஞ்சு தலையணையா இன்றைக்கு கீழடியை கிழித்து எறிய வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். நீ எவ்வளவு கிழித்தாலும் கிழிக்க முடியாத ஒன்றுதான் கீழடி என்பதை தமிழ் மக்கள் சொல்லுவார்கள். தினசரி இன்றைக்கு 7,000 பேர் வருகிறார்கள் கீழடிக்கு. தமிழக அரசு காவல்துறை அதை இப்ப வரைக்கும் ஒரு பாதுகாப்புக்கு போட மாட்டாங்க. இப்பதான் ஒரு 2 நாள் ஒரு 5 பேரை போட்டுக்காங்க. நம்ம நண்பர்கள் எல்லாம் ஏற்பாடு படி தினசரி கல்லூரியில் இருந்து கொண்டு போய் போட்டுக்கோ. அந்த கதை இருக்கு. மிக முக்கியமாக கீழடியை பற்றி தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே விடாது சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், நீதிமன்றத்தில் பல நண்பர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். அமர்நாத் ராமகிருஷ்ணனை போல வஞ்சிக்கப்பட்ட ஒருவரை சமீப காலத்திலே நானெல்லாம் பார்த்ததில்லை. அவ்வளவு தூரம் பழிவாங்கப்பட்டால் ஒரு மனிதன் மனநோ மனநிலையா பாதிக்கப்படுவான். ஆனால் அதையெல்லாம் கடந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் இன்னும் உறுதியோடு நீ என்னமும் பண்ணிக்கோ, ஆனால் தயவுசெய்து தோண்டு என்று சொல்லுகிற இடத்தில் அவ்வளவு பேர் உழைத்திருக்கிறார்கள். இந்த உழைப்பில் தான் இன்றைக்கு கீழடி நின்றிருக்கிறது. நண்பர்களே, ஒரு துரோகத்தை இன்னொரு முடிவுகள் எப்படி வெல்லுகிறது? நான் வந்து இங்க வந்தோடனே பாலா கேட்டார், என்ன ஒரு கூட்டத்துக்கு வந்தா ஒரு பேப்பர் கூட கொண்டு வராம தான் வருவீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளவு வெட்டியில் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதை நான் அவசியம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து தமிழக அரசு வந்து இப்பொழுது வெளியிட்டு இருக்கிற 4ஆம் கட்ட அகலாயினுடைய முடிவு அறிக்கை. இதுதான் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அறிக்கை. ஏறக்குறைய ஒரு 58 பக்கம் கொண்ட அறிக்கை. இதற்கு முதல்ல 3ஆம் கட்ட அகலாய்வை ஸ்ரீராமன் என்பவர் நடத்தி அவர் வெளியிட்ட அறிக்கை இது. நான் ஒரு 20 நாளா தேடிட்டே இருந்தேன், இன்னைக்குதான் கிடைச்சிச்சு. இந்த 3 பக்க அறிக்கை அவரே வெளியிட்ட அறிக்கை, அந்த காப்பி தான் அது. இந்த 3 பக்க அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, கீழடியில் கட்டுமானத்தின் தொடர்ச்சியோ பரவலாக்கமோ எதுவும் கண்டறியப்படவில்லை என்று சொல்லி, எனவே கீழடியை அகலாயை கைவிட்டு வெளியேறலாம் என்று இந்த அறிக்கையை கொடுத்துட்டு மத்திய அரசு கீழடியிலிருந்து வெளியேறியது. 3 பக்க அறிக்கை கொடுத்து கீழடியை மூட நினைத்தவர்களின் சதியை 50 பக்க அறிக்கையால் மீட்டவர்கள் யாரோ அவர்களை வணங்குவதுதான் இந்த மாநாட்டினுடைய முதல் வேண்டுகோள்.
அவர்களை வணங்குவது, அவர்களை போற்றுவது, இது ஒன்றும் தற்செயலாக வந்திருக்காது. இது தற்செயலாக வந்திருக்காது. ஐயா சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல இது தற்செயலாக வந்திருக்காது. இதில் அவ்வளவு கண்டுபிடிப்புகள், அவ்வளவு உழைப்பு. இன்றைக்கு கூட இங்கே பல நண்பர்களை வரவைக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் வரவைக்க முடியவில்லை. எவ்வளவு ஆய்வுகள், இன்றைக்கு பல கேள்விகள். இந்த கரிம வேதியியல் ஆய்வு நீ வந்து கிமு 6வது நூற்றாண்டு என்று இன்றைக்கு சொன்னவுடன் அந்த கரிம வேதியியலே கேள்வி கேட்கிற வேலையை இன்றைக்கு அறிவுத்துறையை ஒரு சட்டு செஞ்சுக்கிறாங்க. இதுவே ஆய்வை அமர்நாத் செஞ்சு 280வது வருஷம் கிமு 280 என்று சொன்ன பொழுது யாரும் அதை கேள்வி கேட்கவில்லை. ஏன்னா கிமு 3வது நூற்றாண்டு தானே அறிவிட்டாங்க. கிமு 6வது நூற்றாண்டுக்கு போன உடனே கரிம வேதியிலே சரியா, அது அமெரிக்காவில் செஞ்சதே சரியா, இப்படி ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சு கடைசியில் அந்த கேள்வியில குழம்பி போய் நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள், அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. கீழடி இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு அவரும் மிக முக்கியமான காரணம். இந்த மாநாட்டிலே நான் அவரை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் என்ன புதுசா சொல்லிட்டாருன்னா, இது வந்து தமிழர் பண்பாடு திராவிட பண்பாடுலாம் குழப்பாங்க, இது பாரத பண்பாடு அப்படின்னு எல்லாருக்குமே சொல்றாரு. அப்ப நேற்றைக்கு கூட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அமைச்சரே சொல்றப்ப ரொம்ப முக்கியமா நம்ம எடுத்து விவாதிக்கணும். இப்ப இது தமிழர் பண்பாடு அப்படின்றதுக்கு நாங்கள் இவ்வளவு எழுதியிருக்கிறோம், இவ்வளவு சொல்லியிருக்கிறோம், பல 100 பக்கங்கள் பல கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. நாங்க எழுதுனதும் பத்தாதுன்னு அவரே வெளியிட்ட புத்தகம் வேற இருக்கு. இது பாரத பண்பாடுன்னு அவர் சொல்றாரு இல்லையா, அப்படின்னா என்ன பாரத பண்பாடுன்னா என்ன அப்படின்னு அவர் சொல்லட்டும். இந்தந்த காரணத்தினால இது பாரத பண்பாடு அப்படின்னு சொன்னா நாம விவாதிக்கலாம். மற்றபடி அவருடைய ஆசை வேறு, அறிவியல் வேறு. அவருடைய ஆசை அந்த பக்கம் இருக்கலாம், அறிவியல் எங்கள் பக்கம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக கீழடி இன்றைக்கு நண்பர்களே தோழர்களே, நாம் மிக அதிகமாக இன்றைக்கு கீழடியை பேசுவதற்கு நாம் பேசுவதில் அதிகம் இல்லைங்க, அது வந்து அதை விட அதிகம், அதை விட அதிகம். இவர்கள் 4வது ஆண்டுக்கு இந்த கூச்சல் போடுறாங்கல்ல, 4வது ஆண்டு அறிக்கைக்கு இந்த கூச்சல் போடுறாங்கல்ல, 5வது ஆண்டு அகலாய்வு நேற்றோடு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு முடிக்க போறாங்க பார்வையாளர்கள். இதை 5வது ஆண்டு முடிவுகள் இதை விட பல மடங்கு இன்ப அதிர்ச்சியை தமிழ் சமூகத்துக்கு வழங்கும் என்று நான் நம்புகிறேன். நமக்கு இன்ப அதிர்ச்சி வழங்கினா அவங்களுக்கு என்ன அதிர்ச்சியை வழங்கும் யோசிங்க. எனவே தான் இப்பவே அவங்க பலரும் தயாராகிறாங்க. நாளைக்கு சென்னையில ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் நடக்குது. கிமு 10வது நூற்றாண்டில் நேபாளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பானை ஓட்டில் பகவத்கீதை எழுதப்பட்டிருக்கிறது, அதை பத்தி ஒரு பிரஸ் மீட் நாளைக்கு சென்னையில. இப்ப எனக்கு மெசேஜ் வந்தது நாளைக்கு. இப்படி பலர் கண்டுபிடிச்சு வரலாம். ஐயாவும் சொன்னார் அங்கிருந்து ஒரு சிவலிங்க ஒரு ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடித்து வரலாம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வரட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன கொண்டு வந்தாலும் அதை கடந்து நிற்கிற ஆற்றல் கீழடிக்கு உண்டு. கீழடியை பத்தி நாங்க பயப்படவே மாட்டோம், ஆனால் விழிப்புணர்வு தேவை, அது ரொம்ப முக்கியமானது. அந்த விழிப்புணர்வு ஏன், கீழடி என்பது இன்றைக்கு இந்த ஆண்டு 5வது ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதில் ஒரு பெரிய தொழிற்சாலை, 400 மீட்டருக்கு அந்த தொழிற்சாலை தொழிற்கூடம் இருக்கிறது. 2வது வருஷம் அமர்நாத் கண்டுபிடிச்சதும் இந்த ஆண்டு கண்டுபிடித்ததும் ஒரே தொழிற்கூடத்தின் தொடர்ச்சி. அதை புவி காந்தவியல் நுட்பப்படி இந்த ஆண்டு தொல்லியல் துறை அந்த கட்டுமானத்தின் தொடர்ச்சியை மண்ணுக்கடியிலும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு மிக முக்கியமாக இந்தியாவில் வேறு எங்கேயும் செய்யாத 3 வேலை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல விலங்குகளினுடைய எலும்பு கூட்டை எடுத்து, அது என்ன விலங்கு, எலும்பு கூட்டை எடுத்து அது விலங்குகளின் எலும்பு கூடா அல்லது எந்த எலும்பு கூட என்று கேட்டிருக்கிறார்கள். பைசாபாத்தில் இருக்கிற பைசாவில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகம், இத்தாலியில் இருக்கிற பல்கலைக்கழகம் அந்த ஆய்வு செய்து அனுப்பியிருக்கிறது. மிக மிக முக்கியமான விலங்கு அந்த எலும்பு, காளையின் எலும்பு. அதுல எல்லா காளை மாடும் கிடையாது, திமிழுடைய காளை என்ற அந்த ஒரு குறிப்பிட்ட வகையினுடைய எலும்பு. இந்த திமிழுடைய காளைக்கு என்ன தெரியுமா அர்த்தம், இந்த திமிழுடைய காளைதான் சிந்து வழி முழுக்க இருக்கிறது. சிந்து வழி பண்பாட்டில் வரையப்பட்ட ஓவியம் முழுக்க திமிழுடைய காளைதான் வழங்க இருக்கிறது. அந்த திமிழுடைய காளை இன்றைக்கும் அதிகமாக இருப்பது தமிழகத்தில் இன்றைக்கும். எனவேதான் காளையின் திமிழ் இவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை மீறி ஜல்லிக்கட்டாக துள்ளி குதித்தது என்பது மிக முக்கியமானது. அது மிக முக்கியமான குறியீடு திமிழுடைய காளை என்பது. இன்றைக்கு அந்த ஆய்வு முடிவு, இது திமிழுடைய காளை, இது 500 மீட்டர் நீளத்துக்கான இந்த தொழிற்கூடம், 500 மீட்டர்ல ஒரு தொழிற்கூடம் இருந்துச்சுன்னா
அதுல எவ்வளவு தொழிலாளிகள் வேலை பார்த்துக்கணும், எவ்வளவு உற்பத்தி நடந்திருக்கணும். இவ்வளவு உற்பத்தி நடக்கணும்னா அன்றைக்கு அந்த நகரத்திற்கு எவ்வளவு பெரிய தேவை இருந்திருக்கணும், இவ்வளவு தேவை கொண்ட ஒரு நகரம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கணும், அவ்வளவு பெரிய நகரம் அங்கே எங்கே இருக்கிறது. இந்த கேள்வியெல்லாம் வைத்த பொழுதுதான் ஏற்கனவே நம்முடைய அறிஞர்கள் முன்னோர்கள் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஒருவேளை அது பழைய மதுரையாக கூட இருக்கலாம் என்ற கேள்வி இருக்கிறது. பழைய மதுரையாக இருக்கலாம், அல்லது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நகரமாக இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமானது, இவ்வளவு பெரிய இந்த ஆண்டு ஒரு 50 சென்ட் அளவுக்கு தோண்டியிருக்கிறாங்க. இந்த 50 சென்ட்ல ஏறக்குறைய 54 தாயக்கட்டைகள் செஸ் காயில் சதுரங்க காயில் கிடைச்சிருக்கு. அப்ப ஒரு சமூகத்தில் எவ்வளவு செல்வ செழிப்பு வளமை இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அதே போல நுட்பமான அவ்வளவு கண்டுபிடிப்புகள், அவ்வளவு நுட்பமான பொருட்கள், இவை அதே போல வணிக தொடர்பு, ரோமானியபுரத்திற்கும் தமிழகத்துக்குமான வரிய தொடர்பு, ஆப்கானிஸ்தானத்திற்கும் இதற்குமான வரிய தொடர்பு. நண்பர்களே, இது எதுவும் புதிதல்ல. இதைவிட பல மடங்கு இலக்கியத்திலே நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக மதுரை காஞ்சியை எடுத்து பாருங்கள். இந்தியாவிலேயே ஒரு நகரத்தை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும். வேற எந்த நகரத்தையும் பற்றி எழுதல. வேத இலக்கியத்தில் நகரத்தை பற்றி எதுவுமே கிடையாது. அவன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு போறப்ப பாடின பாட்டு மட்டும்தான், அவன் நகரத்தை பார்த்ததே கிடையாது. இந்திரன் மட்டும் அப்பப்ப சொல்றான் நகரத்தை அழிக்கிற ஒரு கடவுளாக. எனவே தான் ஹராப்பா மோகன் சௌதாராவை பற்றி எழுதுகிற பொழுது மார்க்சிய பேராசான் டி டி கோஷாம்பி எழுதினார், இவர்கள் நகரத்தை அறியாதவர்கள். எனவே தான் அதை போன்று இன்னொரு நகரத்தை இவர்களால் உருவாக்க முடியவில்லை, இவர்கள் செங்கலை கண்டு பயந்தார்கள் என்று எழுதுகிறார். செங்கலை கண்டு ஏன் பயப்படணும்? ஏனென்றால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை செங்கல்களின் மீது இவர்களுக்கு பயம் உண்டு. இன்றைக்கு கீழடியில மிக முக்கியமானது கீழடியுடைய செங்கல். தமிழகத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னால எந்த கட்டுமானம் கிடைத்தாலும் அதில் பயன்படுத்துகிற செங்கல் ஒரே மெஷர்மெண்டா இருக்கு, ஒரே அளவா இருக்கு. என்ன ஒரே கம்பெனிக்காரனா உருவாக்கி கொடுத்தா? ஒரே சேம்பர்லயா உருவாக்குனா? எல்லா இடத்துலயும் தானே உருவாக்குனாங்க. எல்லா இடத்திலும் 1:4:6, அதாவது ஒரு செங்கலினுடைய உயரம் ஒரு மடங்கு என்றால் அதே போல 4 மடங்கு அகலம், அதே போல 6 மடங்கு நீளம். தமிழ்நாடு முழுக்க எங்க செங்கல் எடுத்தாலும் இந்த மெஷர்மெண்ட் மாறல. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு தொழில்நுட்பம், தொழில்நுட்ப பரவலாக்கம், கல்வி அறிவு மிக மிக முக்கியமானது. எனவே தான் இன்றைக்கு உலகத்தின் மிக அதிகமான செவ்வியல் இலக்கியத்தை கொண்ட தமிழ் இலக்கியத்தில் எழுதப்பட்ட இந்த உண்மைகள், நண்பர்களே, இந்த உண்மைகளின் அடிப்படையில் இன்றைக்கு கீழடி ஒரு புதிய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது. கீழடியை பாதுகாப்பது என்பது நம்முடைய தனித்த மரபை பாதுகாப்பது, அதான் மிக முக்கியமானது. கீழடியை பாதுகாப்பது நம்முடைய வேரை பாதுகாப்பது, கீழடியை பாதுகாப்பது நம்முடைய உயிரினுடைய அர்த்த பொருளை பாதுகாப்பது. இது மிக முக்கியமானது. இவ்வளவு பெரிய ஒரு மரபு, இனிமேல் கீழடியை போன்ற ஒரு இடம் கிடைக்குமா? தெரியாது, கிடைக்கலாம், ஆனால் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா 50 வருஷத்துல அவ்வளவு தூரம் ரியல் எஸ்டேட் தமிழ்நாட்டில் பெருகிருச்சு. எல்லா இடங்களும் சேதாரமாகிருக்கு, கீழடியிலும் எவ்வளவு சேதாரமாயிருக்கு. இன்றைக்கு நம்ம முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கோரிக்கை, கீழடி சம்பந்தமாக பேசுகிற எல்லோரையும் திருப்பி திருப்பி சொல்லுவது எல்லோரும் உணங்குவது, கீழடி பகுதி, கீழடி, கொந்தகை, மணலூர், அகரம் என்ற 5 கிராமமும் சங்ககால வாழ்விட பகுதியாக மத்திய மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. வாழ்விட பகுதியாக அறிவித்து அதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக ஆக்கணும். அதே போல ஒரு சர்வதேசிய தரத்திலான அருங்காட்சியகம் அமைக்கணும். இதை ரெண்டையும் மத்திய அரசு செய்து, எங்க செய்துனா வட இந்தியாவில் செய்து, வாட் நகர்ல சர்வதேச அருங்காட்சியகம் வெர்ச்சுவல் மியூசியத்துக்கான இன்டர்நேஷனல் டெண்டர் வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் சனௌலி உத்தரப்பிரதேசத்தில் பாக்தத்தில் என்ற இடத்திலே பக்கத்தில் இருக்கிற சனௌலி என்ற இடத்துல ஒரு 3 கல்லறை கண்டுபிடிச்சிருக்காங்க, சவப்பட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க, பழங்காலத்து தான். அந்த சவப்பட்டியின் காலம் என்ன என்பதற்கு கரிம வேதியலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, ஆனால் ரிசல்ட் இன்னும் வரல. ரிசல்ட் வர்றதுக்குள்ள அந்த 26.72 ஏக்கரை பாதுகாக்கப்பட்ட நிலமாக மத்திய அரசு அறிவிக்குது. அவர்கள் வரலாற்றை பாதுகாக்க நினைக்கிறார்கள், அது ஒன்றும், அது அவருடைய வேலை, நாம் ஒன்றும் தவறு சொல்லவில்லை. ஆனால் அதை ஏன் கீழடியில் செய்ய மறுக்கிறீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இது மிக மிக முக்கியமானது. இந்த இடத்தை பாதுகாப்பது, இந்த இடத்தை 1000 பேர் வந்து பார்க்கிறாங்கல்ல, ஏன் பார்க்கிறாங்க? ஏனென்றால் இது நம்முடைய மரபினுடைய அடையாளம்.
எனவே தான் ஒரு வெர்ச்சுவல் மியூசியம், ஒரு அருங்காட்சியகத்தை தொடு நேரடியாக பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு அருங்காட்சியகத்தை அமைக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அப்படி ஒரு வெர்ச்சுவல் மியூசியம் எப்படி இருக்க வேண்டும் என்று யாராவது கேட்டால், நான் காலையில் சொன்னேன், தயவு செய்து நீங்கள் வாங்கள். ஒரு வெர்ச்சுவல் மியூசியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், டிஒஎஃப்ஐ நடத்துகிற இந்த மாநாட்டில் முன்னால் வைத்திருக்கிற இதை போன்று இருக்க வேண்டும். ஒருவர் நடந்து போனால் கீழடியில் அகலப்பட்ட இடம், இருக்கப்பட்ட பொருள் என்ன என்று தெரியும். நண்பர்களே, எந்த வசதியும் இல்லாமல், எந்த வாய்ப்பும் இல்லாமல், வெறும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாநாட்டை முடிவு பண்ண ஒரு வாலிபர் சங்கம் போன்ற ஒரு அமைப்பால் ஒரே வாரத்தில் கண்ணுக்கு முன்னால் இதை நிறுத்த முடியும் என்றால் ஒரு அரசால் முடியாதா? ரொம்ப தெளிவான கேள்வி. முடியும் முடியாது என்பது அவன் அவன் உணர்வு சார்ந்த விஷயம். உன்னை விட 100 மடங்கு உணர்வார்கள் நாங்கள். எனவே 7 நாளில் இதை செய்து முடிப்போம். தமிழக அரசு போன வருஷம் கம்மாய்க்கு தூர்வாரினதுக்கு ஒதுக்கின நிதி 400 கோடி. அந்த 358 கோடிய வேலையே செய்யாம அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருக்கான். இந்த வட்டம் வேலையே செய்யாம திருப்பி எடுத்துட்டான். அந்த கதை தனி. 400 கோடிய கம்மாய்க்கு தூர்வார அனுப்புறீங்க, 100 கோடி கொடுக்க முடியாத கீழடிக்கு. மத்திய அரசு அறிவிக்கிறது அயோத்தியில் ராமருக்கான அருங்காட்சியகம் 150 கோடி. துவாரகையில் கடலுக்குள் கிருஷ்ணன் இறந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கு 400 கோடி. சரஸ்வதி நதியை தேடுவதற்கு 2000 கோடி. கீழடிக்கு 1 கோடி கிடையாதா? 10 லட்சம் கிடையாதா? இதை கேட்டா நீ அரசியல் பண்றேன்னு எங்களை பார்த்து பேசுற. இந்த அரசியலை பண்ற தவிர எங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லடா என்று உலகத்திற்கு சொல்ல வேண்டும். பச்சை துரோகம், பச்சை துரோகம். ராமர் அருங்காட்சியகத்துக்கு 180 கோடி ஒதுக்குவீங்க, துவாரகாவுடைய அருங்காட்சியகத்துக்கு 300 கோடி ஒதுக்குவீங்க, சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க 2000 கோடி ஒதுக்குவீங்க, கீழடிக்கு 100 கோடி கொடுக்க மாட்டையா? எங்கள் அரசு, இந்திய அரசு, மத்திய அரசு என்று ஒவ்வொரு தமிழனும் நம்புவதால் நீ கொடு, மாநில அரசு கொடு, கையகப்படுத்த இடத்தை அந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை கொடுத்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவி. இங்கிருந்து 50 கிலோமீட்டர்ல இருக்கு கமுதி. ஒரே ஒரு தனியார் கம்பெனி, ஒரே ஒரு தனியார் கம்பெனி 3 மாசத்துல 6000 ஏக்கரை விலைக்கு வாங்கிட்டான் கமுதியில. 3 மாசத்துல 6000 ஏக்கர். இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய மின்சக்தி கொண்ட, மின்சக்தியை எடுக்கிற நிறுவனமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு கம்பெனி 3 மாசத்துல 6000 ஏக்கரை கையில் எடுக்கிற பொழுது மத்திய அரசு, மாநில அரசு இவ்வளவு பெரிய பெருமை, வரலாற்று பெருமை, லட்சக்கணக்கான தமிழர்களின் உறவு, உலகத்தின் மிக முக்கியமான வரலாற்று பாரம்பரியம் கண்ட தமிழ் சமூகத்தின் அடையாளம், இதற்கு 100 கோடி ஒதுக்க கூடாதா? நண்பர்களே, நீங்கள் ஒதுக்க மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். உங்களை எப்படி ஒதுக்க வைக்க முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். தமிழ் சமூகத்திலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற எழுச்சி, கீழடியை பாதுகாப்போம், கீழடியுடைய நிலத்தை பாதுகாப்போம், கீழடிக்கான ஒரு சர்வதேச அருங்காட்சியகத்தை உருவாக்குவோம், மதுரையின் மீட்சிக்கு அது மிக முக்கியம். தமிழ் சமூகத்தின் பிரதிநிதியாக பேசுகிற அதே நேரத்தில் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் மீண்டும் எல்லா இடத்திலும் வலியுறுத்துவது, மதுரையின் மீட்சிக்கு, மதுரையின் வளர்ச்சிக்கு, மதுரையின் முக மாற்றத்திற்கு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் இந்த மண்ணை மிதிப்பதற்கு மிக முக்கியமானது சர்வதேசிய தரத்திலான ஒரு அருங்காட்சியகம். அதை அமைக்காமல் விடமாட்டோம், விடமாட்டோம். அதற்கு தமிழகம் இருக்கிற, மதுரை முழுக்க இருக்கிற இளைஞர்கள் அரசியல் கட்சி சார்பற்று எல்லா விதமான வேறுபாடுகளை கடந்து வைவது, திட்டுவது எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா அது நம் பாட்டன் சொத்து. எவனோ ஒருத்து வந்து அதை அழிக்க அனுமதிக்காதே, அனுமதிக்காதே. வைகை உனக்கும் எனக்கும் சேர்த்துத்தான் நீரூட்டி வளர்த்திருக்கிறது. வைகையின் உண்மையை போல நம்முடைய அறிவின் உண்மையும், நம்முடைய போராட்ட உண்மையும் புனர்விட்டு எழுத என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.